ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 7-8 கத்திரிக்காய் வந்து நாலாக வகுந்து வச்சுருக்கேன். கல்நீரில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அந்த கத்திரிக்காயை நம்ம எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய வடைச்சட்டியாக இருந்தால் எல்லா கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். நான் சின்ன இரும்பு வடைச்சட்டியில் தான் அடிக்கடி செய்வேன். அதனால் நான் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். அது மாதிரி இது நவ்வாலாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ஒரு குண்டால் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு அதை சிம்மில் வச்சிடலாம். அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு இஞ்சி, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் உளிச்சு கழுவி வச்சுருக்கேன். அது ஒரு கை அளவு போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு இதெல்லாம் ஒரு ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், எண்ணெயில் வறுத்து வறுத்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். திருப்பி இன்னும் 4 கத்திரிக்காய் வடைசட்டியில் எண்ணெய் வெந்துக்கிட்டு இருக்குது, எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டியாக 2 போட்டிருக்கேன். அது வந்து அதே வெங்காயத்தில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எங்களுக்கு எல்லாம் மத்தியானமே காலி ஆயிடுச்சு. ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு, அதாவது 7-8 மிளகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு இணுக்கு கருவேப்பிலை கழுவி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பச்சையாக அரைச்சிங்கன்னா கிரேவி வந்து வேகிறதுக்கு லேட்டாகும். அதனால் இப்படி வணக்கி விட்டு அரைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நடக்கல தோல் வறுத்த நடக்கல தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் எள்ளு போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க கத்திரிக்காயை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு விதை, எள்ளு இருக்குல்லங்க அது போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இது நல்லா ஆறின உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே மிக்சி பவுலில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த எண்ணெயில் நம்ம வந்து இன்னொன்று உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு போட்டுக்கோங்க. நான் எண்ணெய் கத்திரிக்காய் ஃபுல்லாக வணக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு நான் வந்து பட்டை பட்டையாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு, ஏன்னா அரிஞ்சாலும் மண் மேலே ஒட்டியிருக்கும், அதனால் நல்லா கழுவி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். நீங்கள் இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கை தோல் சிவிட்டு இது மாதிரி அரிஞ்சு இது நல்லா எண்ணெயிலையே வேகணும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த உருளைக்கிழங்கு கழுவி வச்ச தண்ணி தான் அந்த ஈரத்துலேயே நல்லா உங்களுக்கு வந்து சூட்டபுளாக வெந்து கொடுக்கும். இப்போ இதுக்கு 2 கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு விட்டுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு. போட்டு விட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நீங்கள் வந்து வேக வச்சு தானே ஃப்ரை பண்ணுவீங்க, ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக அள்ளி கொடுக்கும். இந்த மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 1 அரிஞ்சு போட்டிருக்கேன். நாங்கள் சும்மா ஒரே ஒருத்தர் தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். நாங்கள்லாம் கத்திரிக்காயே சாப்பிட்டுக்குவோம். இது பையனுக்காக வேண்டி செய்கிறேன். இப்போ உப்பு போட்டு இந்த உப்புலையே வேகணும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு திருப்பி எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க.
இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்க தூங்கி இன்னொரு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து கிரேவி நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அது உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த கிரேவியை மிக்சி பவுலில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். நம்ம கத்திரிக்காய் கிரேவிக்கு இது செய்ய போகிறோம். நீங்கள் உருளைக்கிழங்குக்குன்னு நினச்சிக்காதீங்க. உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே அது சிம்மில் வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், அந்த உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் வெந்துருச்சு. ஒரு ஸ்பூனு மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் விட்டுக்கிட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் சூட்டபுளாக இருக்கும். தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒட்டி வரும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த சட்டியில் ஒட்டுமில்லங்க, அப்படி எப்போவுமே உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒட்டும். நான் இன்னொரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் பத்தில். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா சேர்த்து விட்டுட்டு இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்களும் செக் எண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இப்போ அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா அந்த இது வந்து கிரேவியானது தனித்தனியாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இப்போ இது அப்படியே நல்லா பாதி வெந்துருச்சு ஃப்ரெண்ட். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த உருளைக்கிழங்கு ரெடி. இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நான் அந்த வெங்காயம்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னும் இதை எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் செய்ய போகிறோம். இப்போ இப்படி பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம வந்து கத்திரிக்காய் கிரேவிக்கு ஒரு பவுலை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அடுப்பை பற்ற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்ச வெங்காய விழுத ஊற்றிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். கோயிலுக்கு போனோன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த விழுது அப்படியே போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சதை நான் கடுகு தாளித்து வச்சுருக்கேன். பாருங்கள், கடுகு தாளிப்பை நம்ம இதில் விட்டுக்கலாம், சேர்த்து விட்டுக்கலாம். இது நல்லா இந்த கிரேவியாவது நல்லா வணங்கணும். பச்சை வாசம் போடுற வரைக்கும் வணங்கணும். இப்போ இது வந்து கிரேவியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக அந்த மிக்சி கழுவுன தண்ணி விட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எங்களுக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி மத்தியானமே எல்லாமே காலி ஆயிடுச்சு. பாருங்கள், இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். தேங்காய் போடாமல் அப்படியே வைக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா இந்த கிரேவி நல்லா சப்பாத்திக்கெல்லாம் அள்ளி கொடுக்கும். நான் ஒரு கை அளவு தேங்காய் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். இப்போது அந்த கிரேவி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க, வேகணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகணும். இதில் கொஞ்சமாக நான் சோம்பு பவுடர் போட்டுக்கிட்டேன் வாசனைக்காக. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா அடியில் அப்படியே பிடிக்கிற மாதிரி வருது. நம்ம இந்த டைமில் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெயோடவும் போட்டுக்கலாம், எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சு எண்ணெய் இல்லாமல் கரெக்டாகவும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். பாருங்கள் உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு, கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அடியில் ஒட்டாமல் வருது. இது நல்லா வெந்துருச்சு, கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த கத்திரிக்காய் வெந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் பார்த்து இதே மாதிரி செய்யுங்க. இப்போ நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சது விட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்ச தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வர வரன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் கத கதன்னு வேணும்னாலும் இப்படியே கூட வச்சிடலாம். நம்ம கத்திரிக்காய் கிரேவி, உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெண்டுமே ரெடி ஆகிவிட்டது. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். அது உருளைக்கிழங்கு. இப்போ கத்திரிக்காயை பவுலுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக அள்ளி கொடுக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காயே இன்னொரு விதமாகவும் செய்யலாம். நான் இன்னொரு தடவை உங்களுக்கு வேறு மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வெந்து கொடுத்துருக்குது உருளைக்கிழங்கு. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காயும் பாருங்கள் நல்லா சுடுது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா வெந்து சூப்பராக அள்ளி கொடுக்கும். கை கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக அள்ளி கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே செய்யுங்க. தேங்க்யூ.